வெல்கம் டு ஜெயமே சமையல். இன்னைக்கு நம்ம எப்படி என்ன கத்திரிக்காய் குழம்பு செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிட்டு கத்திரிக்காயை நான் நாலா அஞ்சாக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. நல்லா மொட்டு மாதிரி கட் பண்ணணும். அதை இப்போ எண்ணெயில் போட்டு நம்ம வதக்கிக்கிறலாம். கலர் மாறினா போதும், ஒரு அஞ்சு நிமிஷம் ரொம்ப நேரம் வதக்க வேண்டியது, அப்புறம் குழஞ்சிரும். இப்போ வதக்கியாச்சு, நம்ம ஒவ்வொன்றா அதை எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப நேரம் வதக்கணும், ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கினா போதும். இப்போ நம்ம கத்திரிக்காய் வதக்கி எடுத்து வச்சாச்சுங்க. மறுபடியும் வேறு ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கலாம். இரும்பு கடாயை எடுத்து வச்சுட்டு அதில் கொஞ்சோண்டு நல்ல எண்ணெய், இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் தாங்க ஊற்றணும். நல்லெண்ணெய் ஊற்றினா தான் குழம்பு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கு தேவையான கடுகு, கொஞ்சம் வெந்தயம், அது நல்லா வெடித்ததுக்கப்புறம் வெங்காயமும் கருவேப்பிலையும், சின்ன வெங்காயம் தாங்க நான் போட்டிருக்கேன். அதுக்கு ஒரு பத்து சின்ன வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுக்கோங்க, ரொம்ப பெருசாக நறுக்க வேண்டாம். சன்னமாக நறுக்கிட்டோம்னா நல்லா வதங்குறப்ப கத்திரிக்காய் மசாலோடு ஒன்றும் சேர்ந்துருப்போம், வெங்காயமே தெரியாது அந்த அளவுக்கு வதங்கணும் அது. இப்போ நல்லா வதங்கிருச்சுங்க. நான் ரெண்டு தக்காளி ஜாரில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் கூட போட்டு வதக்கிக்கலாம். அந்த தக்காளியோட தண்ணியெல்லாம் பத்திர அளவுக்கு வதங்கணும். சுண்டை வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். சோறில் வதக்கியாச்சுங்க. இப்போ நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் பொறிச்சு வச்சோம்னே அதையும் நம்ம இதில் போட்டுக்கலாம். கத்திரிக்காய் உடையாத மாதிரி வதக்கணும். நல்லா வதக்கியாச்சுங்க வெங்காயத்தை போட்டு. இப்போ அது குழம்பு தேவையான வீட்டு மசால் பொடி, அது ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதே கூட போட்டு வதக்கிடலாம். இப்போ அதுக்கு தேவையான ஒரு லெமன் அளவு புளி எடுத்து வச்சுருக்கிறேன், ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு தான் தேங்காய் போடணும், நிறைய தேங்காய் வேண்டாம் அந்த குழம்புக்கு. ஒரு 10 சின்ன வெங்காயம், தேங்காயும் சின்ன வெங்காயம் இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ புளியை கரைச்சாச்சுங்க, அதில் இதில் ஊற்றிடலாம். இப்போ எண்ணெய் கத்திரிக்காய் இப்போ நல்லா வதங்கியாச்சு. இப்போ புளியை கரைச்சி வச்சதையும் நல்லா உப்பு ஊற்றி ஒரு கொதி வரட்டும். இப்போ நம்ம தேங்காய் கொஞ்சோண்டு தேவைக்கு உப்பு பத்தலை, அதனால் கொஞ்சோண்டு போட்டாச்சு. கொஞ்சம் போல் கரும்பு சக்கரை பேலன்ஸ் பண்ணணும், இனிப்பு காரம் எல்லாத்தையும் ஒரே மாதிரி காமிக்கும். இப்போ தேங்காய் சின்ன வெங்காயம் அரைச்சி எடுத்தாச்சுங்க, அதையும் இதில் ஊற்றிடலாம். ஒன்று போல் கலக்கி விட்டுக்கலாம். இப்போ குழம்பு கொதித்து கெட்டியானதும் நல்லெண்ணெய் ஊற்றி இறக்கி வச்சுக்கோங்க. புதுசாக வீடியோ பார்க்குறவங்க 3 நிமிஷம் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ பார்க்குறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்.